சாண்டிலியன் அவர்களின் நீல ரதி அத்தியாயம் மூன்று யார் அவள் புத்தமடத்து வீரர்களும் சுவாமிகளும் துரத்தி வந்த பெண்ணை மடத்து விசாரணைக்கு தானே அழைத்து வருவதாக உறுதி கூறியும் வீரர்கள் அவன் மீது வாட்களை உருவிக்கொண்டு பாய முற்படவே அதுவரை காட்டிய பொறுமையை அறவே இழந்த இளமாறன் தனது தலைமீது வாளை இறக்க முற்பட்டவனை சரீரென பிடித்து தலைக்கு மேல் தூக்கி ஒரு சுழற்று சுழற்றி இடதுபுறத்து மலை சரிவில் உருட்டிவிட்டதன்றி முன்னணியில் நின்றிருந்த துறவிகள் இருவரில் ஒருவரையும் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து கொண்டு என்று பெரிதாக வெறி பிடித்தவன் போல கூவினான் அதே சமயத்தில் மற்ற வீரர்கள் வாட்களை உருவி பக்கவாட்டிலும் முன்பும் சூழ முற்பட்டதைக் கண்டு இடி போல நகைத்து இன்னொரு சாமியாரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான் கையால் இழுத்த சாமியாரை பலவந்தமாக திருப்பி தனக்கு முன்னால் நிறுத்தி மடத்து முட்டாள்களே உங்கள் சாமியார்களின் உடல்கள் என்னை பாதுகாக்கின்றன முன்னால் வாழ் புகுந்தால் என் முன்னிருக்கும் சாமியாரை ருசி பார்க்கும் பின்னால் வந்தால் தோளில் இருக்கும் துறவியாரே இன்னும் அதிகமாக தொங்க விடுவேன் அவர் உயிரை வாட்கள் உறிஞ்சிவிடும் என்று இறைந்து கூவினான் இரு துறவிகளும் இருந்த நிலைகளை கவனித்த மடத்து காவலர்கள் அவனை சூழும் பணியை நிறுத்தி துறவிகளை நோக்கினார்கள் அடுத்த கட்டளைக்கு அவர்களின் பார்வையை கவனிக்கவே செய்த இளமாறன் தனக்கு எதிரில் தனது உடலுக்கு முதுகை காட்டி எதிரே நீண்ட வாள்களுக்கு அவரது மார்பை காட்டிக் கொண்டிருந்த துறவியை நோக்கி சுவாமி உங்கள் வீரர்களுக்கு உத்தரவிடுங்கள் வாட்களை உரையில் போடும்படி என் சொல்லை நீங்கள் நம்பலாம் நான் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கும் வாளின் மீது ஆணையாக சொல்கிறேன் அந்த பெண்ணை இன்று மாலை விசாரணைக்கு நானே அழைத்து வருகிறேன் அவள் குற்றம் செய்தவள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவளை உங்களிடமே விட்டு திரும்புகின்றேன் நான் புத்த மதத்தை மதிப்பவன் நீங்கள் எப்படி கடவுளை நம்பவில்லையோ அப்படியே நானும் நம்பவில்லை கொள்கை அளவில் நமக்குள் ஒற்றுமை இருக்கிறது என்று கூறினான் துறவி சிறிது நேரம் கூட சிந்திக்கவில்லை இளமாறன் என்ற அரக்கன் பிடியில் இருப்பதால் எந்த வினாடியிலும் தன்னை பிண்டமாக பிடித்து போட்டுவிட முடியும் என்று நம்பியதால் வாட்களை உரையில் போடுங்கள் இவர் சொல்வது உங்களுக்கு கேட்கவில்லை என்று மடத்து காவலர்கள் மீது எரிந்து விழுந்தார் இளமாறன் தோளின் மீது பின்புறமாக தலை தொங்கி கிடந்த துறவியாரும் தமது சக துறவிக்கு உதவியாக வாளை உரையில் போடுங்கள் கேட்கவில்லையா சொல்வது என்று உக்கிரத்தை காட்டினார் அடுத்த நிமிஷம் காவலர் வாட்கள் உரைகளுக்குள் பதுங்கவே தோளிலிருந்த துறவியை கீழே இறக்கிய இளமாறன் சுவாமிகளே அபச்சாரத்துக்கு மன்னிக்க வேண்டும் எந்த மனிதனும் உயிரிழக்க இஷ்டப்படுவதில்லை என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எதிரே அக்கம் பக்கமாக இரட்டையர் போல நின்ற சுவாமிகளுக்கு தலை செய்தான் அவனது பேச்சு தலைவணங்கிய முறை சகலத்திலும் வணக்கத்தை விட இகழ்ச்சி அதிகமாக கலந்திருந்ததை அந்த இரட்டைத் துறவியர் கவனித்தாலும் கவனிக்காதது போலவே நடந்து கொண்டனர் வீரனே உன் செய்கையில் ஒரே தவறு அந்த கொடியவளை காப்பாற்ற முயன்றதுதான் அதற்கு உனக்கு தண்டனை உண்டு என்ன தண்டனை என்பதை புத்ததத்தரே உனக்கு தெரிவிப்பார் இருப்பினும் நீ பெண்ணை அழைத்து வருவதாக உறுதி கூறிவிட்டதால் நாங்கள் போகிறோம் உறுதியை நிலைநாட்டும் பட்சத்தில் உன்னை எங்கள் தலைவர் மன்னித்தாலும் மன்னிக்கலாம் அதற்கு நாங்களும் சிபாரிசு செய்வோம் என்று துறவிகளில் ஒருவர் வாக்கு கொடுத்தார் இளமாறன் இதழ்கள் இகழ்ச்சியுடன் மடிந்தன துறவியாரே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி மீண்டும் தலைவணங்கினான் பிறகு தலை நிமிர்ந்து சொன்னான் துறவிகளே கண்டிப்பாய் இன்று பகலவன் மலைவாயில் வீழும் தருவாயில் அந்த பெண்ணை அழைத்து வருகிறேன் என்று அவர்கள் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தனது கைகளை கூப்பிவிட்டு சட்டென்று திரும்பி இல்லத்தை நோக்கி நடந்தான் சுவாமிகள் வந்த வேகத்தை விட அதிக வேகத்தை திருப்பி செல்வதில் காட்டி ஏதோ தங்களை யாரோ மலையிலிருந்து உருட்டிவிட்டதைப் போல விரைந்து சென்றனர் மடத்து காவல் வீரர்கள் அவ்விருவரையும் தொடர்ந்து சென்றாலும் சுவாமிகளின் வேகத்துக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாததால் சில இடங்களில் பாராங்கற்களை தாண்டியும் பாய்ந்தும் சென்றனர் அவர்கள் சென்றதும் அடியோடு அவர்களை திரும்பி பாராமல் வீட்டுக் கதவண்டை வந்து அதை இருமுறை தட்டிய இளமாறன் கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே வேகமாக நுழைந்ததால் கதவை திறந்த பெண் மீது மோதிக்கொண்டான் அதனால் விழ இருந்த அந்த பெண்ணை தனது கையால் இருகப் பிடித்து நிறுத்தி அவளை உற்று நோக்கினான் பிறகு அவளை உதயகுமாரனை நோக்கி தள்ளிவிட்டு இரண்டாவது அடுக்குக்கு செல்ல முயன்றவனை உதயகுமாரன் சொற்கள் தடுத்தன சற்று நில்லுங்கள் என்றான் உதயகுமாரன் இளமாறனால் தள்ளப்பட்டு தன் மீது விழுந்த அந்த பெண்ணை தன்னிடமிருந்து விலக்கி ஓர் ஓரத்தில் நிற்க வைத்துவிட்டு திரும்பினான் உதயகுமாரன் நிற்கச் சொன்னதால் நின்றுவிட்ட இளமாறன் சற்றென்று அவனை நோக்கி திரும்பி எதற்காக நிற்க வேண்டும் என்று வினவினான் உதயகுமாரன் வியப்பு நிரம்பிய விழிகளை இளமாறன் மீது திருப்பி இவளை என்ன செய்வது என்று சொல்லவில்லையே என்று வினவினான் என்ன வேண்டுமோ செய்துகொள் என்று கூறி பயங்கரமாக நகைத்தான் இளமாறன் உங்கள் பேச்சில் பண்பாடு இல்லை நகைப்பு கேவலமாக இருக்கிறது என்று உதயகுமாரன் சினத்துடன் சொற்களை உதிர்த்தான் இளமாறன் சிந்திப்பது போல பாசாங்கு செய்து நீ இவளிடம் பண்பாட்டுடன் நடந்து கொள்வதை நான் தடுக்கவில்லையே என்றான் உதயகுமாரன் முகத்தில் மீண்டும் சீற்றம் தெரிந்தது இவளை என்ன செய்வது என்று கேட்டேன் என்றான் உதயகுமாரன் மீண்டும் கோபம் தனியாத குரலில் ஏதோ சிந்திப்பது போல பாசாங்கு செய்த இளமாறன் உதயகுமாரனை விஷமமாக பார்த்தான் ஒரு பெண் கிடைத்தால் என்ன செய்வார்களோ அதை செய் என்று கூறினான் பெண் கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று வினவினான் உதயகுமாரன் இளமாறன் மீண்டும் நகைத்தான் உதயகுமாரா உன் தலையில் இருப்பது மூளையா களிமண்ணா எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க உனக்கு ஒரு உபாத்தியாயர் தேவையா என்று கேட்டான் நகைப்பினூடே இந்த பெண்ணை இங்கு தள்ளியது நீங்கள்தான் உதயகுமாரன் சொற்களில் குற்றச்சாட்டு இருந்தது ஆமாம் சகஜமாக பதில் சொன்னான் இளமாறன் நீங்களாக இருந்தால் இவளை என்ன செய்வீர்கள் செய்ய வேண்டியதை நான் முடிவு செய்துவிட்டேன் என்ன முடிவு மாலையில் இவளை புத்த மடத்து விசாரணைக்கு அழைத்து போவதாக உறுதி கூறியிருக்கிறேன் ஓ அதுதான் உங்கள் முடிவா ஆம் சொன்ன சொல்லை இளமாறன் மாற்றியதாக என் விரோதிகள் கூட சொல்ல மாட்டார்கள் புத்த மடத்தில் இவள் தண்டிக்கப்பட்டால் தண்டனை விசாரணையை பொறுத்தது இதைக் கேட்ட உதயகுமாரன் மெல்ல நகைத்தான் விசாரணை பேருக்குத்தான் புத்த மடத்து விசாரணை உங்களுக்கு தெரியாது போலிருக்கிறது என்றான் நகைப்பினூடே அதை இளமாறன் அறிந்துதான் இருந்தான் எப்பொழுது மடத்து காவலர் தலைவனை அந்த பெண் கொன்றுவிட்டாலோ அப்பொழுது விசாரணை மேலுக்குத்தான் இருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருந்ததால்தான் அவளை தானே அழித்து செல்ல முடிவும் செய்திருந்தான் இருப்பினும் உதயகுமாரன் பேசியதும் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டான் எப்படி இருந்தாலும் நான் சொன்ன உறுதியை மீற முடியாது மாலையில் இவளை நீயே அழைத்துப்போ என்று உதயகுமாரனிடம் கூறினான் உதயகுமாரன் முகத்தில் கிலி பெரிதாக தெரிந்தது ஐயோ நான் மாட்டேன் என்று சொன்னான் கிலி குரலிலும் துளங்க ஏன் இளமாறன் கேள்வி சர்வ சாதாரணமாக இருந்தது இவளை காப்பாற்றியது நானல்ல என்றான் உதயகுமாரன் அதனால் என்ன நான் போனால் என்னையும் சிறை செய்வார்கள் எதற்கு கொலைக்காரியை காக்க முயன்ற குற்றத்திற்காக காப்பாற்றியது நீ அல்லவே நான் தானே அது அவர்களுக்கு தெரியாதே ஏன் தெரியாது இரண்டு துறவிகள் நேராகவே பார்த்திருக்கிறார்களே அங்கு துறவிகள் மௌனம் சாதிப்பார்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள் என்றான் உதயகுமாரன் துறவிகள் பொய் சொல்வார்களா மாட்டார்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மௌனமே நம்மை தண்டித்துவிடும் இதைக் கேட்ட இளமாறன் உடனடியாக பதில் சொல்லவில்லை உதயகுமாரனையும் நோக்கி அந்த பெண்ணையும் நோக்கினான் பிறகு கேட்டான் பெண்ணே காவலர் தலைவனை ஏன் கொலை செய்தாய் என்று அந்த பெண் அவனை நன்றாக நிமிர்ந்து நோக்கினால் மிகுந்த கூரிய விழிகள் இளமாறன் வீர விழிகளை அலட்சியமாக சந்தித்தன காவலர் தலைவன் என்னை தீண்ட வந்தான் கொன்றேன் அவனை கொன்றதற்கு என்னை துரத்தி வந்த இரு சாமியார்களும் என்னை பிடிக்க வந்தார்கள் அவர்களையும் கொன்றிருப்பேன் ஆனால் அதிக கொலைகள் செய்ய மனமில்லாததால் இருவரையும் கீழே தள்ளிவிட்டு ஓடி வந்தேன் என்று அவள் கூறினாள் அப்பொழுதுதான் இளமாறன் திடுக்கடும்படியான அந்த கேள்வியை வீசினான் நீலநதி பகுதியிலிருந்து இங்கு எப்பொழுது வந்தாய் என்று வினவினான் அந்த பெண்ணின் கண்களில் அதுவரை காணாத அச்சம் உதயமாயிற்று நீ என்று ஏதோ சொல்ல முயன்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள அவசியமில்லை நீ யார் என்பது எனக்கு தெரியும் இங்கு வந்த காரணமும் எனக்கு தெரியும் அதை பற்றி பிறகு பேசுவோம் என்ற இளமாறன் உதயகுமாரா இவள் நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய் நான் கடலுக்கு சென்று நீராடிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக் கதவை திறந்து கொண்டு மலைச்சரிவில் இறங்கி வேகமாக நடந்தான் யார் இவள் என்று உதயகுமாரன் சிந்தனையில் இறங்கினான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்